ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்னா பத்துரா. இதுல நம்ம பத்துரா மட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சன்னா மசாலா எப்படி செய்யறது வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் புளிக்காத கட்டி தயிர், கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமோ. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். இதுல நம்ம ரவை சேர்த்திருக்கோம். ரவை எதுக்காக சேர்த்தோம்னா பூரி கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரும். அது மட்டும் இல்லாம பூரி எண்ணெயில பொரிச்சோம்னா அப்படி உப்பலாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு எந்த பதத்துல இருக்குன்னா மூடி வச்சிடலாம். ரவை நல்லா ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிடலாம். மாவு சின்னதா உருட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி தேய்க்கிறது பார்க்கலாம். கொஞ்சம் மைதமா வச்சுக்கோங்க டஸ்ட் பண்றதுக்கு. மாவு தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்க கூடாது, ரொம்ப திக்கா இருக்க கூடாது, மீடியமா இருக்கணும். பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்ல, ரொம்ப திக்காவும் இல்ல, மீடியமா இருக்குது. இந்த மாதிரிதான் தேய்க்கணும். எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா இருந்தா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா புஷ்னு வந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானாதான் பூரி நல்லா புஷ்னு வரும், இல்லைன்னா வராது. இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட பட்டுரா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.